வேலூர் மாவட்டம் என்பது ஒரு காலத்தில் வடஆர்காடு மாவட்டம் என்று இருந்த ஒரு மாவட்டம். வடஆர்காடு மாவட்டமாக இருக்கிறபடியே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நான் சிறப்பாக அந்த மாவட்டத்தில் பணியாற்றிவேன். நான் அதனால் இது என் சொந்த மாவட்டம்னு சொன்னால் கூட எனக்கு ரொம்ப எனக்கு பெருமை. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சியை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது பெட்லண்ட் ஹாஸ்பிட்டல்ன்றது ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனை. இந்த மருத்துவமனை இப்பொழுது மருத்துவக் கல்லூரி ஆரம்பித்த உடனே மருத்துவக் கல்லூரி வந்து அடுக்கம்பாறைக்கு போயிடுச்சு. அடுக்கம்பாறை என்பது கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து அடுக்கம்பாறை இருக்குது. அது நம்ம பொள்ளூர் ரோடில் இருக்குது. ஆனால் தொடர்ந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக இருந்தபோதும் சரி பல முறை இந்த பெட்லண்ட் ஹாஸ்பிட்டலை விரிவுபடுத்தணும், இது வந்து நகர மையப்பகுதியில் இருக்குது, இதை விரிவுபடுத்தணும், இந்த மருத்துவமனையை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும், மருத்துவக் கல்லூரி அங்கே போன காரணத்தால் இங்கே மருத்துவர்களே இல்லாத ஒரு நிலை இருக்கிறது, ஆனால் இந்த மருத்துவமனை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று பலமுறை சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கொள்ளு கொடுத்தார். எதிர்கட்சித் தலைவராக இருந்த நம்முடைய மாண்புமிகு அண்ணா தளபதியார் அவர்கள் பலமுறை அவருடைய கருத்துக்களை செவிமடுத்த அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது அவரே முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு அதனுடைய அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க 150 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் இங்கே 3 பகுதியாக பிரித்து இந்த பணிகள் நடைபெறுகிறது. இந்த திட்ட மதிப்பீடு 150 கோடி. அதனுடைய பரப்பளவு என்று எடுத்துக்கொண்டால் 3.71 லட்சம், அதாவது 3,71,000 சதுர அடியில் அந்த கட்டடம் வந்து கட்டப்படுகிறது. பொதுவாக ஏற்கனவே இருக்கிற ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குற பொழுது ஒரு 150 கோடி 400 கோடி இப்படியெல்லாம் ஏற்கனவே அந்த அரசு இருக்கிற பொழுது ஒப்பந்தங்களை கோருவார்கள், கட்டிடங்கள் கட்டுவார்கள். ஆனால் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே முதலமைச்சர் அவர்கள் ஒரு திட்டத்தை நாம் அறிவிக்கிறோம், பணத்தை ஒதுக்குறோன்னு சொன்னால் அது கூடுமான வரைக்கும் ஒரு 15 மாதங்களில் 18 மாதங்களில் 2 ஆண்டுகளுக்கு உள்ளேயே அந்த பணிகளை நடைபெற வேண்டும் என்று எங்களுடைய துறைக்கு ஆணையத்தின் அடிப்படையில் இப்போது என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னு கேட்டிங்கனாக்கா அது வந்து எவ்வளோ விரைந்து செயல்படணுன்னாக்கா அந்த பணிகளை பிரித்து கொடுத்தால்தான் விரைந்து செயலாற்ற முடியும். இப்போ இந்த கட்டிடத்தை 150 கோடின்னு எடுத்தாக்கா இந்த 3 பகுதியாக பேச்சு 3 ஒப்பந்ததாரை வந்து டெண்டர் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு முறையாக டெண்டர் கோரப்பட்டு அவரெல்லாம் இப்போ வந்து எடுத்திருக்கிறாங்க. அந்த எடுத்த அடிப்படையில் தான் இந்த பணிகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது வந்து 7 தளங்களை கொண்ட ஒன்று, தரைத்தளம் அல்லாமல் 7 தளம். இந்த G+7 அந்த G+7 கட்டடத்தை கட்டணும் அப்படின்னு சொன்னாக்கா கீழே இருக்கிற சாயல் வந்து உறுதித்தன்மையாக இருக்கணும், ஃபவுண்டேஷன் உறுதியாக இருக்கணும். அதனால் சாதாரணமாக ஃபவுண்டேஷன் போடலாம், பைல் ஃபவுண்டேஷன் போடலாம். அதனால் பைல் ஃபவுண்டேஷன் அடிப்படையில் ஏறத்தாழ 900 பைல் ஃபவுண்டேஷன் இங்கே போட வேண்டிய சூழ்நிலை. இப்போ அந்த பைல் ஃபவுண்டேஷன்லாம் வந்து போட்டு முடிச்சுட்டாங்க. இந்த பணிகள் என்பது 4/9/2023 அன்று முதலமைச்சருடைய திருக்கருத்தால் இந்த பணிகளை அங்கே தொடக்கி வச்சோம். இது கால அவகாசம் என்று எடுத்துக்கொண்டால் 18 மாதம் கால அவகாசம். 3/3/2025 இந்த மருத்துவமனை கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா 3 ஒப்பந்ததாரர்கள் முறையாக இந்த பணிகளை செய்கிறார்களா, விரைந்து செய்கிறார்களா, அதே நேரத்தில் தரமான அளவு இந்த கட்டணம் கட்டப்படுகிறதா என்ற அடிப்படையில் ஆய்வு செய்வதற்காக தான் நான் வந்தேன். எங்களுடைய என்னோடு வந்து தலைமை பொறியாளர் நம்முடைய சென்னையில் இருந்து அவரும் என்னோட இங்கே கட்டட தலைமை பொறியாளர் வந்து ஆயத்தரசர்களும் என்னோட வந்திருக்கிறார். மாவட்ட ஆட்சியத்தில் இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய மாநகரத்துடைய மேயர்கள், எங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரிலாம் இருக்கிறாங்க. நான் வந்தவுடனே அவங்ககிட்ட சொன்னீங்களாம் பார்த்தீங்க நீங்கள் எப்பயுமே வந்து இப்போ நான் இந்த பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு கட்டடம் கட்டணும்னா அங்கே வந்து ஆய்வு கொடுத்த முத நிறுவனம் அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு ஆய்வு கொடுத்தவங்க ரெடி பண்ணின்னுக்கிறாங்க, மெஷினரிலாம் இன்னும் ஒரு வார காலத்தில் வந்துடும். அந்த ஆய்வுக்கூடத்தில் வந்து பல்வேறு ஆய்வுகள் நடக்கும். உதாரணமாக வந்து இப்போ மணல் மணலை பயன்படுத்துகிறோம், எம்சாண்டை பயன்படுத்துகிறோம், அதை நம்ம டெஸ்ட் பண்ணணும். தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை பயன்படுத்துவது கூட உப்பு தண்ணியாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த கட்டடம் வந்து ரொம்ப நாளுக்கு இருக்காது. அதனால் தண்ணிகளை வந்து டெஸ்ட் பண்ணணும், கம்பிகளை டெஸ்ட் பண்ணணும். அப்படின்ட்டு ஒன்றொன்றும் அதே மாதிரி காங்கிரீட்டு போடுறோன்னு சொன்னோன்னாக்கா 7 நாள் என்ன க்யூரிங்கு, 9 நாள் என்ன க்யூரிங்கு, 21 நாள் என்ன க்யூரிங்கு, 28 நாள் என்ன க்யூரிங்கு, அந்த உறுதித்தன்மையெல்லாம் வந்து லேபிள் தான் டெஸ்ட் பண்ண முடியும்.
அதனால் இப்போ நான் வந்த உடனேயே எல்லா இடத்துலையும் கம்பல்சரியாக வந்து லேபிள் வைக்கணும், லேப் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் அடுத்த மாதிரி நாங்கள் வேலூருக்கு வந்தோன்னா நேராக லேபர் உள்ள தான், லேப் உள்ள தான் நுழைவேன். அங்கே வந்து என்னென்ன டெஸ்ட்டு என்னென்ன எடுத்துருக்கிறாங்க என்னென்ன தான் நான் பார்ப்பேன் நான். அதனால் உறுதியான கட்டடத்தை கட்ட வேண்டும், அழகான கட்டடத்தை கட்ட வேண்டும், அதே கட்டடங்களை விரைந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது தான் தமிழ்நாடு முதலமைச்சருடைய எங்களுக்கு ஆணை. ஏன்னா அந்த ஆணை ஏற்று தான் இன்றைக்கு இந்த துறை மிக சிறப்பாக இன்றைக்கு அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பொதுமேடையிலும் சரி நேரடியாகவும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னால் நாங்கள் கட்டுறோம் இந்த துறையில், இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதற்கு சான்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மதுரையில் வந்து சங்க வளர்த்த தமிழ் வளர்த்த மாமதுரையில் வந்து கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஒரு விரிவு நூலகம் கட்டணும். அந்த குறிப்பிட்ட மாதத்திற்கு முன்னால், 3 மாதத்துக்கு முன்னால் கட்டி முடித்து தரப்புழா பண்ணணும். இதே போன்ற மருத்துவமனை கிண்டியில் வந்து பல்நோக்கு மருத்துவமனை, அந்த மருத்துவமனையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குறிப்பிட்ட 3 மாதத்துக்கு முன்னால் கட்டி அதை நாங்கள் சிறப்புழா பண்ணோம். அதுதான் ஒப்பந்தம் இருக்கும் சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய சக எங்களுடைய பொறியாளருக்கும் சொல்லியிருக்கிறேன். வேலூர் என்பது ஒரு புகழ்பெற்ற ஊர், இந்த கட்டடத்தை உடனே கட்டி இந்த மருத்துவமனையை உடனே மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய துறையினுடைய அதிகாரிகளுக்கு நான் அறிவுரையும் ஆணையம் வழங்கியிருக்கிறேன். எனவே அது வந்து விரைந்து அந்த கட்டடம் கட்டப்படும். இடைப்பட்ட நேரத்தில் மீண்டும் மீண்டும் நான் இந்த நான் தான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என் சொந்த மாவட்டன்ற ஒன்று தான் எப்பவுமே திருச்சி எனக்கு வேலூரில் உண்டு. ஆனால் இந்த கட்டடத்தை விரைந்து முடிப்பதற்கு வேண்டிய அத்தனை பணிகளையும் துறையின் சார்பாக நான் மேற்கொள்வேன். எப்பிஆர் அதாவது திட்ட மதிப்பீடுகள், ஆய்வு, அவங்க போன்ற டிசைன், அது போன்ற பணிகளில் வந்து இருக்கிறாங்க. இப்போ அது முழுமை அடைஞ்ச உடனே தான் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு நிதி கேட்க முடியும். எப்பவுமே ஒரு பணிகளை வந்து அமைச்சர் அறிவித்தாலும் சரி, மக்கள் என்னிடத்தில் கோரிக்கையை கொடுத்தாலும் சரி, அது மக்களுக்கு அத்தியாவசியமே என்று சொன்னால், போக்குவரத்துடைய செறிவு அதான் டிராஃபிக்கு அது இருக்குமே ஆனால் அந்த பாலத்தை கட்டணுன்றதில் வந்து முதலமைச்சருக்கு எப்பயுமே வந்து ஒரு இது உண்டு. அதனால தான் கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்டிருக்கிற தரைப்பாலங்களெல்லாம் மேம்பாலம் ஆக்க வேண்டும் என்று திட்ட மதிப்பீடு தயார் பண்ணப்பட்டு 3 கட்டமாக பிரித்து நாங்கள் ரொம்ப வேகமாக இன்றைக்கி வேலை செஞ்சுருக்கிறோம். எல்லா மாநிலம் முழுதும் வேலை செஞ்சுருக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்லப்படுகிற பாலம் அந்த முழுமையான இந்த திட்ட மதிப்பெல்லாம் எனக்கு கைக்கு வந்தவுடனே முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு அந்த பாலம் கட்டுவதற்கு அரசின் சார்பாக முயற்சி செய்வோம். மாநிலத்தில்